هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر. காஞ்சி பெரியவர் கும்பகோணம் காவிரி கரையில் உள்ள ஸ்ரீசங்கர மடத்தில் முகாமிட்டிருந்த சமயம், காவிரிக்கு அக்கரையில் இருந்த ஒரு பக்தர் தினமும் பெரியவரின் பூஜைக்காக பூக்கள் கொண்டு வந்து சமர்ப்பிப்பது வழக்கம். ஆனால் பூ கொடுக்கும் பக்தர், நாம் கொண்டு வந்த பூக்களை கொடுப்பதால்தான் இந்த மடத்திலேயே பூஜையே நடக்கிறது என்று மனதில் எண்ணிக்கொண்டு அந்த கர்வத்தோடு பூ கொடுப்பதை கவனித்தார் காஞ்சி பெரியவர். மறுநாள் அந்த பக்தர் பூ கொண்டு வந்தபொழுது அவரை அழைத்த பெரியவர், நீ காவிரிக்கு அக்கறையில் இருந்துதானே பூ கொண்டு வருகிறாய்? வரும் வழியில் காவிரி நதியை கடந்து வருகிறாயல்லவா? ஒரு புண்ணிய நதியை கடந்தால் அந்த நதியில் இறங்கி ஆசமணம் பண்ணிவிட்டுத்தான் கடக்க வேண்டும். அல்லது நதியில் ஒரு காசு போட வேண்டும். இவற்றில் எதையாவது நீ செய்தாயா என்று கேட்டார். அந்த பக்தர், ஓ, எனக்கு தெரியாத சாஸ்திரமா? தினமும் நான் காவிரிக்கரையில் ஆசமணம் செய்துவிட்டுத்தான் காவிரியை கடந்து வருகிறேன் என்று பதிலளித்தார். பெரியவர், அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆசமணம் செய்யும் பொழுது பூவை கையில் வைத்து கொண்டே செய்ய முடியாதே, எச்சில் பட்டுவிடுமே. பூக்களை என்ன செய்வாய் என்று கேட்டார். பூக்களை படித்துறையில் வைத்துவிட்டு ஆசமணம் செய்வேன் என்று சொன்னார் பக்தர். மனிதர்களின் கால்படும் தரையில் இறைவனின் பூவை வைக்கலாமா என்று கேட்டார் பெரியவர். நான் படியை சுத்தம் செய்துவிட்டு அதன் பின் தான் பூவை வைப்பேன் என்றார் பக்தர். அப்படியானால் இது எச்சில் பூ, இதை பூஜைக்கு பயன்படுத்த முடியாது என்று சொல்லி பூக்களை திருப்பி கொடுத்து விட்டார். கர்வத்துடன் வந்த பக்தரின் முகம் வாடியதை கண்ட பெரியவர், இதோ பார், காவிரி என்பது புண்ணிய நதி. புண்ணிய நதியின் படித்துறை தூய்மையானது. எனவே அங்கு பூவை வைத்தாலும் தோஷமில்லை. நீ வாயால் ஊதி படித்துறையை சுத்தம் செய்ததாக எண்ணுவது தான் தவறு என்று விளக்கமளித்தார். கர்வம் நீங்கிய அந்த பக்தர் வேறு பூக்களை கொண்டு வந்து சமர்ப்பித்த அளவில் அதை பெற்றுக்கொண்ட காஞ்சி பெரியவர் அவரிடம் ஒரு கதை சொன்னார். ஒரு ஊரில் ஒரு பாடகர் பெருமாள் கோவிலில் இனிய பாடல்கள் பாடி வந்தார். தன்னை போல் பாடுவதற்கு உலகில் வேறு யாரும் இல்லை என்ற கர்வம் அவரிடம் இருந்தது. அவர் மெய்மறந்து பெருமாளை பற்றி பாடும்பொழுது சில நேரங்களில் பெருமாள் நாட்டியமே ஆடுவார். அந்த நிலையில் ஒரு நாள் பாடகர் பெருமாளிடம் எனக்கு முக்தி கொடு என்று வேண்டினார். அதற்கு பெருமாள், நீ ஆணவத்தை விட்டுவிட்டு என்னிடம் சரணாகதி செய்தால் நான் முக்தி அளிப்பேன். இத்தனை ஆணவத்தோடு இருப்பவனுக்கு முக்தி தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நான் இத்தனை நாள் உனக்காக பாடினேனே என்றார் பாடகர். அதற்குத்தான் நான் நடனமாடிவிட்டேனே, இந்த கணக்கும் அந்த கணக்கும் சரியாகிவிட்டது என்று பதில் சொல்லிவிட்டார் பெருமாள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நாம் புதிதாக பூக்களை கொடுத்தோ பாட்டு பாடியோ பூஜை செய்வதோ இறைவனுக்கு பெருமை உண்டாக வேண்டிய தேவையில்லை. இறைவன் என்றென்றும் எல்லையில்லாத மேன்மையோடு தான் இருக்கிறார். பக்தர்களுக்கான நமது கடமை இறைவனுக்கு தொண்டாற்றுதல் என்பதால் நாம் தொண்டுகள் புரிகிறோமே தவிர இவற்றால் அவருக்கு புதிய பெருமைகள் வரப்போவதில்லை. இறைவனின் கூர்மாவதார வரலாற்றை நாம் எல்லோரும் அறிவோம். மந்திரமலையே தன் முதுகில் கூர்மமூர்த்தி தாங்கினாரே, அந்த கூர்மமூர்த்தியை யார் தாங்கினார்கள்? இன்னொருவர் அவரை தாங்க வேண்டிய தேவை இல்லாதபடி தன்னில் தானே நிலை பெற்றிருக்கிறார் திருமால். இதை புரிந்து கொள் என்று அறிவுரை கூறி அந்த பக்தரை அனுப்பி வைத்தார். இதிலிருந்து கடவுளை பூர்ண சரணாகதி பண்ணினோம்னா மோட்சத்தையே கடவுள் கொடுத்துடுவார் என்ற உண்மையை பெரியவா நமக்கு புரிய வைத்திருக்கிறார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர.